रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं विषेम नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखरयोगिवाहान् भक्तां हृदेणुपरकालयतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्तमागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवैदिनारेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनयवन्पुरुणरेन्द्रुं அருமரைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிதேன் என்று சடகோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோகன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயின்பால் வளர்த்த இசத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயதிராதீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாத்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர ஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. வேதத்திலே சொல்லப்பட்ட பரம தத்துவமானவன் ஸ்ரீமன் நாராயணன். வேதத்திலே காரண வாக்கியங்களை எல்லாம் பார்க்கும்போது சாமான்யமாக சட்டுன்னு புரியாது. ரெண்டு விதமான வாக்கியங்கள், ஒன்று காரண வாக்கியம், ரெண்டாவது மோட்சத்தை கொடுக்கிறான் என்கிற வாக்கியம். ரெண்டு வாக்கியம்தான் ரொம்ப பிரதானமாக பரதத்துவம் இது என்பதை நிர்தாரணம் பண்ணக்கூடிய வாக்கியங்கள். காரண வாக்கியங்களும் மோட்சத்தை கொடுக்கிறான் என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள். ஜகத் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேலி ரசிகா விமுக்தேகத்வாரம் விகடித கவாட்டம் பிரணயினாம் இது த்வையாயத்தம் த்விதயம் அப்படிங்கிற த்விதயம்னா இந்த ரெண்டு விஷயம். வேற எத்தனையோ தேவர்களை பத்தி வேதத்துல சொல்லியிருக்கு, எத்தனையோ விதமான தேவர்கள் உண்டு. யாகத்திலே ஆராதிக்கப்படக்கூடிய தேவதைகள், பல தேவதைகள் உண்டு. தேவதைன்னா தேவர்கள் அர்த்தம். அதே மாதிரியாக உபாசனம் பண்ணப்படக்கூடிய, அதாவது யாரை உபாசனம் பண்ணணும்னா உபாசனம் பண்ணப்பட வேண்டிய தேவர்கள் அப்படின்னு சில பேர் பேர்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் இருந்தா கூட இந்த ரெண்டு முக்கியங்கிற ஜெகத் காரணம் யார், மோட்சத்தை கொடுக்கிறவன் யார், இதனிடம் பார்த்தா சீமன் நாராயணன் தான்ங்கிறது தெரியலாம். ஆனால் காரண வாக்கியங்கள்ல பார்த்தா பலவிதமா இருக்கிறபடினால சதேவ சோமியேதமக்ராசீத் இந்த மாதிரி பலவிதமா இருக்கிறபடினாலே சந்தேகம் வரலாமா,
சத்துதான் காரணம் அப்படின்னும், ஆத்மாதான் காரணம் அப்படின்னும், பிரம்மந்தான் காரணம் அப்படின்னும், அசத்துதான் காரணம் அப்படின்னும், இப்படி எல்லாம் பலவிதமா இருக்கு. அதனால்தான் வேதாந்த விசாரம் நடக்கிறது. அதுல எது காரணம் அப்படின்னு நிர்தாரணம் பண்றதுக்காக. அப்ப இத்தனை வாக்கியங்கள் சொல்லச்ச ஒரு வாக்கியமானது நாராயண ஏவேதம் அக்ர ஆசீத் அப்படின்னு நாராயணன் தான் காரணம்னு சொல்றோம். அப்ப எல்லா வாக்கியத்தையும் அதுல சமன்வயம் பண்ண முடியும். வேதத்துல காரணம் ஒருத்தன்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காரணத்துக்கு இத்தனை சப்தங்கள் சொல்லி இருக்கிறதே, சத்துன்னும் ஆத்மானும் பிரம்மா அப்படின்னும் இப்படி பல பெயர் சொல்லியிருக்கும் போது நாராயணன்ற பெயரை சொல்லும் போது ஸ்பஷ்டமா தெரியும். அதனால நாராயணன் தான் ஜெகத்காரணம், அது போல பகவான் தான் மோட்சத்தை கொடுக்கிறான். புருஷ சூக்தத்துல இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கு. புருஷனால நாராயணன் தான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான், புருஷனால நாராயணன் தான் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு. அதனால அந்த தைரியத்துல ஆழ்வார் அழகா சாதித்தார். இங்க நாராயணனே ஆசிரியுங்கள், யார் நமக்கு காரணமானோ, யார் மோட்சத்தை கொடுக்கணும்னோ அவனைதான் ஆசிரியணும். காரணம் துத்யா அப்படின்னு சொல்றது வேதம். யார் காரணமோ அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த பிரதானமான இந்த வேத பாகத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் மற்ற எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ தேவங்கள் இருக்காளே அப்படின்னா, அவ எல்லாரும் நாராயணனுடைய அங்கங்கள், அதாவது நாராயணனுடைய சரீரங்கள், பகவானுடைய சரீரங்கள். அவர் அவர்கள் பலத்தை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதாக வியாக்கியானம். இப்போ மொத்த வேதத்துக்கும் இப்படி வியாக்கியானம் பண்ண முடியுங்கிறபடினால வேதத்தினுடைய அர்த்தமாக பகவானே இருக்கான். பகவானே அருளி செய்கிறான், வேதேச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்றதா. அதனால இதை இதிகாச புராணங்களை வச்சு பார்த்தாலும், வேதாந்த சாஸ்திரம் முதலானதாக விசாரம் பண்ணி பார்த்தாலும் இந்த அர்த்தம் ஸ்பஷ்டமாக தெரியும் வேதத்துல. ஆனால் மேலோட்டமா பார்த்தா தெரியாது. அதுக்கு ஆபாத பிரதீதி அப்படின்னு பெயர். ஆபாத பிரதீதினா மேலோட்டமா வரக்கூடிய ஞானம். அந்த ஞானமானது சம்சயமா தான் இருக்கும். இப்படியோ அப்படியோ வேதத்தில் இப்படியும் சொல்லியிருக்கு, அப்படியும் சொல்லியிருக்கு, இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணும். சிவன் நாராயணனே அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியணும்னா இந்த மாதிரியான உபபிரமணங்கள், ஆழ்வார்த்தி சுத்திகள், விசாரங்கள் எல்லாம் தேவையா இருக்கு. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஏன் வேதம் வந்து இவ்வளவு நம்மளை சிரமப்படுத்துறது, அது காட்டில எல்லா இடத்துலயுமே நாராயணனே காரணம் அப்படின்னு சொன்னாலே போருமே, வேற எதுவும் சொல்லவே வேண்டாம். சத்து காரணம் அப்படின்னும், ஆத்மா காரணம் அப்படின்னும் இந்த மாதிரி சாமானிய சத்துங்களை சொல்ல வேண்டாம், இல்ல வேற தேவதாசங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்ல வேண்டாம், நாராயணனே காரணம் அப்படின்னு சொல்லிடலாமே அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஸ்பஷ்டமா அப்படியே சொல்லிட்டோம்னா கவலையே இல்லையே அப்படின்னா, அப்படி இல்லை, நாராயணன் ஒரு தெய்வம் தவிர வேற தெய்வத்தை கண்ணிலேயே காட்டக்கூடாது, வேறமே சொல்லக்கூடாது. வேதம் முழுக்கும் எப்போ பகவான் சொன்னானோ வேதேச்ச சர்வேகி அகமேவ வேத்யா சொல்லியிருந்தான். அப்ப நாராயண திருநாமம் மட்டும்தான் சொல்லணும், வேற திருநாமத்தை சொல்லாம இருந்தோம்னா கவலையே இல்லையே. எதுக்காக வேதம் சொல்றது அப்படின்னா அந்தந்த அதிகாரிகளுக்காக வேதம் சொல்றது. எல்லா அதிகாரிகளுமே நாராயணன் ஆசிரியப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. அவரவர்கள் ருச்சிக்கு ஏத்த மாதிரியாக அந்தந்த தேவர்களை ஆசிரியக்கட்டும். எல்லாரும் மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறாங்களா? சில பேர் அல்ப பலன்கள்லாம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியாக எல்லாருக்கும் நாராயணனும் ராமனும் கிருஷ்ணனும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வேற மாதிரி பிடிக்கும். ஆனால் வேதம்ங்கிறது பொதுவாக மனுஷ்ய குலத்துக்கு ஹிதத்தை சொல்ல வந்ததே தவிர ஒருவருக்கு அப்படின்னு தனியா வந்தது இல்லை. கைவிண்ண விஷயா வேதாக அப்படிங்கிறார். சத்துவகுணம் இருப்பாளுக்கும் சரி, ரஜோகுணம் இருப்பாளும் சரி, தமோகுணம் இருப்பாளும் சரி, எல்லாருக்கும் வேதத்துல காரியம். அதனால இந்து மதத்துல பல தேவைகள், இந்து மதம் வேதத்தை ஒத்துக்கொள்ளிய வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய மதத்துல பல தெய்வங்கள் வேதத்துல சொல்லி அதனால எல்லாருமே ஆச்சரிக்கணும்.
எல்லாருமே வேலை செய்யும் போது எல்லாருமே பல தெய்வங்களை செய்யும் போது அவர்கள் அந்தந்த தெய்வத்தை எல்லாத்துக்கும் இந்து மதமாய் அப்போ பகவானே வந்து யோக சித்தத்துக்காக இந்த மாதிரியாக தெய்வங்களை எல்லாம் பிரதிஷ்டாபனம் பண்ணி வேதத்தையும் காமிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப போன பாசுரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, எத்தனையோ பேர் எத்தனையோ மதங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா, ஆனால் எழுதி வச்சவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களும் பகவான் சிவன் நாராயணன் தான். அவர்களுடைய தேவர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் ஆசிரியக்கிற தெய்வங்கள், அவர்களும் சிவன் நாராயணன் தான். எல்லாருமே பகவான் தான். எப்படி கேட்டா அவளுக்கு இப்படிப்பட்ட ஞானம்ங்கிறது எப்படி வரும், ஒரு மதத்தை பிரவர்த்தனம் பண்ணக்கூடிய அளவு ஒரு நல்ல ஞானம்ங்கிறது எப்படி வரும். சைவ மதம் இருக்கு, சிவன் தான் பிரவர்த்தனம் பண்ணிருக்கார். சிவனை பார்த்து பெருமாள் சொல்றார், தம் ஹிருத்ர மகாபாஹோ மோக சாஸ்திராணி காரையா, நீ இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணி. அந்த மாதிரி அந்தந்த மனுஷர்களை அல்லது அந்தந்த தேவர்களை உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி பகவானே தான் என்ன பண்றான், அந்தந்த சாஸ்திரத்தை பிரவர்த்திக்கிறான். பகவானே தான் அந்தந்த தெய்வங்களை நிலைநாட்டுறான். சித்திரகாரியும் பகவான் தான் பண்றான். அண்ணா யோசிச்சு பார்க்கணும், இல்லாட்டா பண்ண முடியும், மற்றவாளால பண்ண முடியாதுங்க. ஒரு புத்த மதம்னு இருக்கிறது வச்சுப்போம், புத்த மதத்துல லோகத்துல பல இடத்துல பிரச்சாரம் இருக்கு. புத்த மதங்கிறது அவளுக்கு பெரிய பிலாசபி இருக்கு. எப்படி ஒரு மனுஷனுக்கு சாத்தியமா இருக்குன்னா, பகவத் அம்சமா அவருக்கு இருக்கவே சாத்தியமும் இல்லட்டா சாத்தியமான. அது மாதிரிதான் ஜெயின மதம், பகவத் அம்சம் அவருக்கு இருக்கவே தான் சாத்தியமா. இந்த மாதிரி சாந்திய மதம் அப்படின்னா கபிலருங்கிறவர் பகவத் அம்சம் அவதாரம் அப்படின்னு சொல்ற. இப்படிலாம் இருக்கு நிறைய. அதனால எல்லாமே நாராயணாத்மகமானபடினாலே அந்தந்த மதத்தை எழுதியவர்களும் நாராயண ஸ்வரூபந்தான், அதாவது நாராயணனுடைய சரீரமானவர்கள். பகவான் தான் அவர் மூலம் அதையெல்லாம் எழுதி, அந்தந்த தேவர்களா இருக்கிறவனும் பகவான் தான். தவாந்தராத்மா மம செய்ய ஏ சாண்யே தேகி சம்ஹிதாக முதலான வாக்கியங்களை எல்லாம் பிள்ளான் எடுத்து காமிச்சு அவர்கள் அவர்கள் மூலமாக பகவானே இத்தனை சாஸ்திரத்தை எல்லாம் பிரவர்த்தனம் பண்றான். இத்தனை இது பலவிதமான சாஸ்திரங்கள், 6 சமயங்கள் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பகவானே பிரவர்த்தனம் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தோம். நான் அதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், பகவானே இத்தனை பேரை இட்டு இத்தனை சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்றதை காட்டிலும் ஒரே சாஸ்திரம் சொல்லி எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டு போயிடலாம். பரம கருணையினாலே மொத்த பேரையும் மோட்சத்துக்கு கூட்டு போகலாம், எதுக்கு அந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ற, இல்ல அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சிக்கிறவா தான் கல்வியோ. பகவான் தானே அவளை புரிஞ்சுக்க வைக்கிறான். எப்போ சொல்றவாளுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவாளுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அப்போ புரிஞ்சுக்கிறவாளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்து புரிஞ்சிக்க வைக்கிறவனும் பகவான் தான். அப்போ பகவானவர் ஒருத்தரை கொண்டு சாஸ்திரம் பிரவர்த்தனம் பண்ணி இன்னொருத்தரை கொண்டு அதை புரிஞ்சுக்க வச்சு அவர் இந்த சம்சாரத்திலே இருக்க, அந்த மாதிரி எத்தனையோ சமயங்கள், அதாவது சாஸ்திரங்கள் மதங்கள், அதை சொல்றவா எத்தனையோ பேர், அதை கேட்கிறவா எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேர், அவர்கள்லாம் அது புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்து அவள் அந்த மதத்தை புரிஞ்சுக்க சொல்லி அவள் இந்த சம்சாரத்திலே இருக்க வச்சிருக்க. அவளுக்கு மோட்சம் கிடையாது, ஆனால் பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறவளுக்கு மோட்சம். ஏன் பகவான் இப்படி பண்ற, எப்போ அவன் தான் புரிஞ்சுக்க வைக்கிறானோ அவன் தான் சொல்ல வைக்கிறானோ, அப்போ அவனே ஒரே விஷயத்தை சொல்ல வச்சு ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்க வச்சு எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டு போகலாம் முடியும், ஏன் அப்படி பண்ணலை இன்னும் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்காக ஆழ்வார் அழகாக இந்த பாசுரம் சாதிக்கிறார். ரொம்ப முக்கியமான பாசுரம், போற்றி மற்றொரு தெய்வம் வேண புறத்திட்டு உம்மை இங்கே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே. சேற்றில் சென்னல் கமலமோங்கு திருக்குருகூரதனுள் ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்து ஓடுவினே.
பிள்ளானதுக்கு அவதாரிக்க வைக்கிற. இப்படி நாராயணனே சர்வ நியந்தாவாகில் தன்னையே ஆசிரியிக்கும்படி எங்களை பண்ணாதே, வேறொரு தெய்வங்களை ஆசிரியிக்கும்படி பண்ணுவானேன் என்னில். அரணன் தானே எல்லாரையும் புரிஞ்சுக்க வைக்கிறான், எல்லாரையும் செய்ய வைக்கிறான், பகவானுக்கே பத்தி புரிஞ்சுக்க வச்சு பகவானையே ஆசிரியக்க வச்சு அவனே மோட்சம் கொடுக்கலாம். இதுக்கு இத்தனை தெய்வங்கள், இத்தனை தெய்வங்களை கொடுத்து, தெய்வங்களை கொடுத்தான், அதை பத்தி சாஸ்திரங்களை கொடுத்தான், அந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்றதுக்கு ஆள், அதை கேட்கறதுக்கு ஆள், இத்தனை ஏற்பாடு பண்ணிருக்கான், இது ஏன் அப்படின்னு கேள்வி. மற்றொரு தெய்வத்தை போற்றி மற்றொரு தெய்வத்தை ஆசிரியித்து பகவானை ஆசிரியிக்க முடியாமல் பண்ணி இந்த சம்சாரத்திலேயே இருக்கும்படி பண்ணி எம்பெருமான் செய்கிறான் சில பேரை. அது எதற்காக என்றால், எல்லாருமே மோட்சத்துக்கு போய்விட்டால் ஒரு வியவஸ்தை இருக்காது, சாஸ்திர வியவஸ்தை குலைந்து போய்விடும், லோகம் அறியாதே குறைந்து போய்விடும் என்பதற்காக. ஆகையாலே உங்களை எல்லாம் பிற தேவதைகளை ஆசிரியித்து சம்சாரத்திலே இருக்கும்படியாக சர்வசக்தனான பரமபுருஷன் தானே பண்ணி அருளினான். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சம்சாரத்தை ஒழித்து பரமபுருஷ கைங்கரிய பரியந்தமாக மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக சேற்றில் சென்னல் கமலமூங்கு திருக்குருகூர் அதனுள் இருக்கக்கூடிய எம்பெருமானை அறிந்து அறிந்து புரிந்து கொண்டு அவனை ஆச்சரியுங்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். போற்றி மற்றொரு தெய்வம் பேண புறத்திற்கு, நீங்கள் பிற தெய்வங்களை போற்றி பிற தெய்வங்களை பேணும்படி பண்ணி ஆச்சரியக்கும்படி பண்ணி அவனை பத்தியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, அவளே ஆச்சரியிட்டு இருக்க, எம்பெருமான் கிட்ட வரதில்லை, எம்பெருமான் கிட்ட ஆதரவு இல்லை, பிற தெய்வங்கள் கிட்டே ஆதரவு இருக்கு, புறத்திட்டு புறத்திட்டுட்டா. எப்பவுமே அகம்புறம், எம்பெருமான் தான் அந்தராத்மா எல்லாருக்கும், அவன் தவிர மற்ற விஷயத்தை நினைச்சா புறம், எம்பெருமானை நினைத்தால் ஆத்மாவை நினைத்ததுக்கு சமான். அப்படி ஜீவர்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கா. உம்மை இங்கே தேற்றி வைத்தது, உம்மை இந்த இடத்திலேயே இருக்கும்படியாக பண்ணியது. எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே, எல்லாருமாக மோட்சத்துக்கு போனால் உலகம் இல்லாதாகிவிடும் என்பதற்காக இந்த அர்த்தம். இந்த இடத்துல உலகம் இல்லாதாகிவிடும் அப்படின்னா சாதமா மேலோட்டம் பார்த்தா ஒரு விஷயம் தெரியும், எல்லாரும் மோட்சத்துக்கு பகவான் நினைச்சுட்டான்னா சம்சார லோகம்ங்கிறதே இருக்காது, லீலா விபூதி அப்படிங்கிறதே இருக்காது, மொத்த பேர் மோட்சத்துக்கு போகணும், லீலா விபூதியே இருக்க முடியாது. அதுக்காக தான் எம்பெருமான் இப்படி பண்ணல அப்படின்னு ஒரு அர்த்தம் தோணும். ஆனா இந்த அர்த்தத்தை நம்ம ஆச்சாரியால் யாருமே சொல்லல. ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய அபிசந்தி என்ன கேட்டா எல்லாரும் மோட்சத்துக்கு போனோம் தான், எல்லாரும் மோட்சத்துக்கு வந்துட்டா என்ன பண்றது, லீலா விபூதி இல்லாத போயிடுமே என்ன பண்றது அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறவன் இல்லை, மொத்த பேரும் மோட்சத்துக்கு போனோம் தான் நினைக்கிறான். ஆனால் உலகில்லை என்றே ஆழ்வார் சொன்னதுக்கு கருத்து என்னன்னு கேட்டா, லோகம் அப்படின்னா லோகம் அறியாதா அப்படின்னு அர்த்தம், உலகம் அறியாதே, அதாவது உலக வரம்பு. போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இங்கே தேற்றி வைத்தது, எல்லீரும் வீடு பெற்றால் சதசத்கர்மயுக்த ஜந்துக்கள் சத்தற்கர்மானுகுண பலன்களை அனுபவிக்க கடவதான இந்த லோகம் அறியாதை அழியும் என்று இந்த லோகமரியாதா சித்தியர்த்தமாக. லோகமரியாதான்னு ஒண்ணு இருக்கு, லோகமரியாதா என்னன்னு கேட்டா, உலக வரம்பு என்னன்னு கேட்டா, யார் யார் என்னென்ன செயல்களை செய்கிறார்களோ அதற்கேற்ற பலனை பெறுவார்கள் அப்படிங்கிறது தான். இதை பகவான் ஒரு நாளும் மாற்ற மாட்டான், என்ன செயலை செய்கிறியோ அதற்கேற்ற பலன். பகவான் தானே சுதந்திரனாக இந்த உனக்கு பிடி மோட்சம், இந்த உனக்கு பிடி மோட்ச உபாயம் அப்படிலாம் செய்ய மாட்டான். உலகத்துல அது இதுக்கான மரியாதை இருக்கு, அது இதுக்கான சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை படி யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு அந்த சாஸ்திரத்தின்படி பலன் கிடைக்கும், அவ்வளவுதான். சுவாதந்திரியம் அப்படின்னு பகவானுக்கு ஒண்ணு இருக்கு, அவன் எதை வேணா செய்ய முடியும் அப்படின்னு, ஆனால் செய்ய மாட்டான். ஏன்னு கேட்டா உலக மரியாதை கேட்கிறான்.
எப்படி ஆனால் சீபாஷ்யத்துல கடைசி சூத்திரம் ஒண்ணு இருக்கு. அதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இங்கிருந்து மோட்சம் போனவன் திரும்பி வருவானா மாட்டானான்? சீவை கொண்டுள்ளவர்களுக்கு போயாச்சு, அவன் திரும்பி சம்சாரத்துக்கு, இந்த கர்மபந்தம் இருக்கக்கூடிய சம்சாரத்துக்கு வருவானா மாட்டான், இதுல என்ன சந்தேகம்? வரமாட்டான். ஆனா அதுல என்ன விசாரம் வரும்னு கேட்டா, எம்பெருமான் சுதந்திரனாச்சே, சுதந்திரனான எம்பெருமான் யாரு வேணுமானாலும் எந்த வேணுமானாலும் செய்யலாமாச்சே, அப்ப இங்கிருந்து சீவை கொண்டுள்ளோக்கம் போனவர்களை அவன் திருப்பி அனுப்பி விட்டால் இவன் திருப்பி வர வேண்டியதுதானே, வரமாட்டான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. எதி பரமபுருஷாயத்தம் ஜெகதைஸ்வரியம், எதி பரமபுருஷாயத்தம் மோக்ஷைஸ்வரியம், தரிஹி தஸ்ய ஸ்வதந்திரத்வேன தத்சங்கல்பாத் முக்தஸ்ய புனராவிருத்தி சம்பாவனா சங்கா. அவன் சுதந்திரனானபடினாலே அவன் திருப்பி அனுப்பலாமே, இவனை சீவன் போய் சம்சாரத்துக்கு போய் இன்னொரு நாலு ஜென்மம் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பலாமே அப்படின்னு கேள்வி. அதுக்கு வியாச பதில் சாதிக்கிற அனாவிருத்தி திருப்பி வரமாட்டான். ஏன்னு கேட்டா, சப்தாத், சப்தாத்தனா வேதம் சொல்லியிருக்கு, வேதத்துல வந்து இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடினால இவன் திரும்பி வரமாட்டான். ஆனா இதுல என்ன ஒரு கேள்வி வரும்னு கேட்டா, பரமபுருஷனான எம்பெருமான் சுதந்திரனாச்சே, அவன் திருப்பி அனுப்ப மாட்டானான் கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, பரமபுருஷன் திருப்பி அனுப்ப மாட்டான்னு பரமபுருஷன் வந்து ஜீவாத்மாவா திருப்பி அனுப்ப மாட்டான்னு கேட்டா, அத்தியர்த்த பிரியனானபடி நாளை திருப்பி அனுப்ப மாட்டான், ரொம்ப பிரியமான அப்படின்னு. ஆனா அது ரெண்டாவது சமாதானம், முதல் சமாதானம் என்ன கேட்டா, வேதம் சொல்லி சொன்னதுதான் செய்வோம். சுதந்திரனா இருந்தாலுமே அந்த ரீதியில மோட்சத்துக்கு போனவனை எம்பெருமான் திரும்பி விட மாட்டாங்கிறதுக்கு வேதத்தை பிரமாணம் எடுத்தா பாருங்க. வேதங்கிறது சாஸ்திர மரியாதை, அதுக்கு கட்டுப்பட்டதுதான் லோக மரியாதை. லோக மரியாதாங்கிறது என்னன்னு கேட்டா, முதல்ல எத்திக்க சொன்ன வேதத்துல சொன்னபடி இன்னென்ன கர்மங்களுக்கு இன்னென்ன பலன் அப்படின்றது, அந்தந்த கர்மங்களுக்கு அந்தந்த பலன். அதை எம்பெருமான் ஒரு நாளுமே மாத்துறதே கிடையாது, வேதத்தை மீறி செயல்படுறது கிடையாது. அதனாலதான் அங்க அப்படி சொன்னார். அதே சமாதானம் தான் மோட்சத்துக்கு போனவன் திரும்பி வரமாட்டான்ங்கிறதுக்கு என்ன சமாதானம், அதே சமாதானம் தான் இங்க இருக்கிறவன் மோட்சத்துக்கு ஏன் போறாங்கிறதுக்கும் அதே சமாதானம். ஏன் எல்லாரும் போல அப்படின்னு கேட்டா, லோக சாஸ்திர மரியாதை லோக மரியாதை இருக்கிறபடினால அந்த மரியாதைக்கு உட்பட்டு தான் நடக்கும். எம்பெருமான் தன் இஷ்டப்படி சிலர் ஐச்சின் போறது சிலர் ஐச்சின் போறது இல்லை எல்லாம் பண்ண மாட்டான். அப்படி பண்ணா எம்பெருமானுக்கு தோஷம் கூட வரும். சுவாதந்திரத்தாலே நிர்வகிக்கல் வைஷம்யங்கள் அப்படின்னு சாமி சாதிங்க. எம்பெருமான் சுதந்திரனா அப்படின்னாலே எப்படி வேணா அவன் யார் வேணா கூட்டிட்டு போவான்னு சொன்னா வைஷமியம் வரும், சில பேரை கூட்டின்னு போறான் சில பேரை கூட்டின்னு போகல, நைர்கிரண்யம் வரும், சில பேர்கிட்ட கருணையே காமிக்கல அவன். இந்த தோஷங்கள்லாம் எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. அதனால இவரை கூட்டின்னு போறான் அவரை கூட்டின்னு போலங்கிறத கிடையாது. லோகத்துல இருக்க மரியாதை சாஸ்திர மரியாதை, அதன்படியாக சரணாகதி யார் பண்றாலோ அவளை கூட்டு போறான். இல்ல பிரபன்னர்கள் இல்ல அப்படின்னா, பிரபன்னா தன்யேஷம் ந திசதி முகுந்தோ நிதபதம், பிரபன்னர்களை தவிர வேற யாரையும் கூட்டு போறது கிடையாது அப்படி, இது ஒரு மரியாதை. அதனால உண்மை இங்கே தேக்கி வைக்குது, உண்மையே இங்கே உட்காந்து வச்சிருக்கான் கேட்டா, உம்முடைய கர்ம பலனை நீர் அனுபவிக்கணும் இல்லையா, உம்முடைய கர்ம பலத்துக்கு ஏத்த மாதிரி தானே பகவான் பலன் கொடுப்பான், கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தானே பலன் கொடுப்பான், அதை மாதவன் மாத்த மாட்டானே. இதுக்க நடுவுல ஏதோ ஒரு அஜாத சுக்கிரத்து விசேஷத்தினாலே எம்பெருமானுடைய கருணை அப்படின்னு ஒண்ணு வந்து உனக்கு மோட்சம் வரைக்கும் கொண்டு வந்து உடனும், அது அது வரைக்கும் அந்த கர்ம பலனை தான் நீ அனுபவிச்சுருக்க.
அப்படி ஒரு விசேஷமாக சாஸ்திர ஜானம் முதலானதெல்லாம் வரணும்னா அதுக்கும் ஒரு கர்ம தேவையா இருக்கு. அதான் பிள்ளான் சாதிக்கிறார், சதசத் கர்மயுக்த ஜந்துக்கள் தத்தத் கர்மானுகுண பலன்களை அனுபவிக்க கடவதான இந்த லோக மரியாதை அப்படின்னு. இந்த லோக மரியாதையை மாத்த மாட்டார். இந்த லோக மரியாதா சித்தியர்த்தமாக, இந்த லோக மரியாதை சித்திக்கணுமே, இல்லட்டா இஷ்டம் போல எம்பெருமான் செஞ்சானா வைஷம்ய நைர்கிரியங்கள் வந்துருமே அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் சில பேரை இப்படி வச்சிருக்காங்க. தத்தற்காலே விபக்தி பவதி விவிதா சர்வசித்தாந்த சித்தா தல்லப்த ஸ்வாவகாச பிரதம குரு கிருபா கிருஹ்யமான கதாஜிதுங்கிற எல்லாமே ஒத்துருக்காங்க. எந்தெந்த கர்ம செய்யறாளோ அந்தந்த கர்ம கேட்டாவது அந்தந்த காலத்துல பலன் வருங்கிறது மொத்த பேர் ஒத்துருக்காங்க. அதனால அதை யாருமே மாத்த முடியாது. தல்லப்த ஸ்வாவகாச இது நடுவுல பெருமாளுடைய கிருபை நுழையும், அதுக்கும் ஒன்று காரணமா இருக்கு. அத அந்த காரணத்தையே ஒரு வியாஜமா வச்சுன்னு கிருப்பை உள்ளவர் இவன் கர்மத்துக்கு நடுவுல வந்து அதை நமக்கு மோட்சம் நடுவே விடுது. அதுக்கும் ஒரு கர்மமே காரணமானது அப்படின்னு அதையும் சுவாமி தேசிகன் சாய்ச்சிருக்க. இந்த பாசுரத்தை வச்சுதான் சுவாமி தேசிகன் அந்த நிர்தாரணம் பண்றான். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு பிரமாண வச்சனம் சொல்றது. சர்வஜ்ஞோபி காருணுகோபி, பகவான் சர்வஜன் தான், சதா காருணுகோபி சன்னே சர்வஜ்ஞோபி விஸ்வேசா சதா காருணுகோபி சன்னே, பகவான் சர்வஜன் தான், எல்லாரும் மோட்சத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கவன் தான், சதா கருணாதான். ஆனால் ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீட்சதே, நம்ம கிட்ட சின்னதா ஒன்று எதிர்பார்க்கிறான் சரணாகிதி. ஏன் அப்படின்னு கேட்டா சம்சார தந்திர வாகித்வாது, லோக மரியாதை இது நடக்கணுமே, இஷ்டம் போல செஞ்சிட முடியாதே, அதனால நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு நான் மோட்சத்தை கொடுத்துறேன். ஒரு சாக்கு சரணாகிதின்னு ஒரு சாக்கு தான், பகவானே உபாயம் அது ஒரு சாக்கு, என்கிட்ட எதுவும் இல்லை நான் மோட்சத்தை கொடுத்துறேன் அப்படின்னு வச்சிருக்கான். சம்சார தந்திர வாகித்வாது ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே, அந்த மாதிரி ரீதியில லோக யாத்திரைக்காக எம்பெருமான் அவரவர்கள் கர்ம பலனை அவர்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தி வச்சிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்படி நிறுத்தி வச்சவன் யார் அப்படின்னு கேட்டான்னா, அசத்கர்மைகள் அசத்கர்மகாரிகளான உங்களை அந்த அசத்கர்ம அனுகுணமாக இப்படி தேவதா அந்தரத்தை ஆசிரியித்து சம்சரிக்கும்படி சர்வசக்தனான பரமபுருஷன் தானே பண்ணி அருளினால் ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர் அப்படிங்கிற. இவன் இப்படி எல்லாம் ஆக்க வல்லவன் எம்பெருமான் ஒருத்தன், அவனுடைய ஆச்சரியமான சேஷ்டை இது. ஆற்ற வல்லவன் மிக்க சாமர்த்தியம் உள்ளவன் அர்த்தம். அவனுடைய மாயம், அவனுடைய ஆச்சரிய லீலை, இது ஒரு லீலை. எல்லாரையும் சம்சாரத்தில் இருக்க வைக்கிறதுங்கிறதே ஒரு லீலை. அது அறிந்து அறிந்து ஓடுவினே, அறிந்து அறிந்து தெரிந்து 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 புரிந்து விஜய பிரஜா சிந்தனும். அந்த மாதிரி இதை தெரிந்து இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அசத் கர்மகாரிகளான உங்களை தேவதாந்தரத்தை ஆசிரியத்தானா நல்ல கர்மம் உங்களுக்கு வரலைன்னு அர்த்தம். இப்போ அவங்களுடைய நல்ல கர்மம் இல்லாமல் இந்த அசத் கர்மாவுக்கு ஏற்றபடியாக அதுக்கேற்ற ஒரு பலன்களையே கொடுத்து வச்சிருக்காங்க. தன்னாலா இதை கொடுத்து வச்சவனே எம்பெருமான் தான், சர்வசக்தனான பரமபுருஷன் அப்படின்னு. ஆதலால் அத்தை அறிந்து இந்த சம்சார நிவிற்தி பூர்வகமான பரமபுருஷ கைங்கரியார்த்தமாக அவனை ஈண்டு என சென்று ஆசிரியங்கொள் என்கிறார். அதனாலே அந்த திருக்குறுகோல் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மாயத்தை தெரிந்து கொண்டு அவனை அறிந்து அறிந்து ஓடுவினே, ஓடுவினேனா வேகமாக சென்று ஆசிரியங்கள் என்பதாக அர்த்தம் சாதிக்கிறார். போற்றி மற்றோர் தெய்வம் பேண புறத்திட்டு உம்மை இன்னே தேற்றி வைப்பது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே. சேற்றில் சென்னல் கமலவோங்கு திருக்குருகூரதனுள் ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர், ஆற்றவல்லவன் மாயம் கண்டீர் அழகான வார்த்தை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது அறிந்தறிந்து ஓடுமினே அப்படின்னு. இதனாலே
இந்த பாசுரத்துக்கு இப்படி அழகான ஒரு அர்த்தம் இருக்கிற அப்படின்னாலே எல்லாருக்கும் பகவான் ஏன் மோட்சம் கொடுக்கலன்னா சம்சாரம் இல்லாத போயிடும் அப்படின்னு சாதாரணமான அர்த்தம் எடுத்துக்க கூடாது. எப்பவுமே நித்திய சம்சாரி பட்சத்தை சுவாமி தேசிகன் ஆசிரியிக்கல, ஆள வந்தார் பாஷ்யகாரர் அவெல்லாம் ஆசிரியிக்கல. நித்திய சம்சாரிகள் அப்படின்னு சொல்லணும், அதாவது யாராவது ஒருத்தர் இந்த சம்சாரத்தில் இருந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சேத்தனர்களை பற்றி சொல்லும்போது பத்தர் முக்தர் நித்தியன் மூணாக பிரித்தார்கள். ஆள வந்தாரும் சீபாஷ்யகாரரும் பத்தர்னா சம்சாரத்தில் இருக்கிறவர்கள், முக்தர்னா சம்சாரத்தை தாண்டி மோட்சம் போறவர்கள், நித்தியர்கள் நித்தியமாவே நித்திய முக்தர்கள் நம்ம நித்தியமாவே மோட்சம் பெற்று இருப்பவர். இதில் ஒரு சந்தேகம், பத்தர்கள் தானே முக்தர்கள் ஆறா அப்படின்னு இதுக்கு ரெண்டா பிரிக்கணும். சம்சாரத்தை முதல்ல இருக்கும்போது பத்தர்கள், அவர்களே தானே மோட்சத்துக்கு போகும்போது முக்தர்களாரா அப்படிங்கிறது எதுக்காக ரெண்டாவது பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு நிலை நமக்கு இருக்குங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப சம்சார நிலை, இதை தாண்டி இன்னொரு நிலைக்கு நாம போகணும், பிராபியமான நிலை அது. ஆனா இந்த நிலை வேற, அந்த நிலை இந்த நிலைக்கு நேர் எதிராக அந்த ஒரு நிலை பிராபியமாக இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. நித்தியர்கள் அப்படின்னா அவர்களுக்கு பத்த நிலைன்னு ஒண்ணு கிடையாது, சாட்சாத்தா எங்க எப்பவுமே மோட்சத்திலே இருக்கிறவர். அப்பதான் ஒரு கேள்வி வரும், எப்படி நித்தியமாக முக்தர்கள்னு சில பேர் இருக்காளோ அந்த மாதிரி நித்தியமாக பத்தர்கள்னு சில பேர் இருக்கணும், சம்சாரத்திலேயேதான் இருப்பார்கள், மோட்சத்துக்கு போகவே மாட்டார்கள். எத்தனை கல்பம் ஆனாலும் அனாதியாக அனந்தமாக முடிவே இல்லாமல் சம்சாரத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டாமோ சில பேரை? சில பேர் இப்படி மோட்சத்திலேயே இருப்பாங்க, அதாவது நடுவில் இருக்கிறவர்கள் பத்தர் முக்தன் ரெண்டு பேர். இதோ ஒரு நித்திய முக்தன் ஒருத்தர் இருக்க மாதிரி நித்திய பத்தர்னு ஒருத்தர் சொல்லணுமே அப்படின்னு கேட்டா அது கிடையாதுன்னு சொன்னான். அது சொல்லல, ஆள வந்தாரும் எம்பெருமானாரும் சொல்லல. அப்புறம் சில ஆச்சாரியர்கள் சொன்னான், ஆனா சுவாமி தேசிகன் வந்து அதை ஆதரிக்கல. அந்த ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம் என்னங்கிற சொன்னான். பொதுவாக நம்ம ஆச்சாரியர்கள் யாரும் இதை ஆச்சரியக்கிறது இல்லை, ஏன்னா எம்பெருமானாரும் ஆளவந்தாரும் ஸ்பஷ்டமாக சொல்லிட்டபடினால ஆச்சரியக்கிறது இல்லை. நித்திய சம்சாரிகள் உண்டு அப்படின்னு சொன்ன ஆச்சாரியர்கள் வந்து எம்பெருமானாருக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன கேட்டா இஷ்டப்படி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட முடியாது, அப்போ விபத்தை இருக்காது அப்படின்னு. அப்படியாக சிலரை அவர்களுடைய கர்மாவும் அனுகுணமாக பெருமான் கிட்ட பக்திங்கிறதே வருமா. அடுத்த பாசுரம், ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூறிவானவரே தனின்ன திருக்குருகூரதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. சில தெய்வங்களை எல்லாம் ஆசிரியத்தால் ஏதோ சில பலன்கள் கிடைக்குமே தவிர மோட்ச பிரயோஜனங்கள் எல்லாம் கிடைக்காது. ஏன் பிற தெய்வங்களை ஆசிரியத்தால் மோட்சாதி பிரயோஜனம் கிடைக்காதோ? கிடைக்குமே, நான் கிடைக்கும் தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஆழ்வார் சொல்ற, இந்த அனாதிகாலமாக சம்சாரத்திலே ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து பிற தெய்வங்களை பாடி பிற தெய்வங்களை குறித்து ஆடி பிற தெய்வங்களை குறித்து நமஸ்காரம் செய்து இன்னும் எத்தனை எத்தனையோ உபாயங்கள் எல்லாம் செய்து போனீர்களே, மோட்சத்துக்கு போனீர்களோ
இதுவரை போகலையே. ஆகையால் நித்திய சூரிகள் எல்லாம் எப்பொழுதும் எம்பெருமானை ஏற்றும்படி திருக்குறுகுறளில் இருக்கக்கூடிய ஒளிந்து நின்ற பிரான் திருவடிகளை ஆசிரியுங்கள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அதாவது எத்தனையோ தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லி அச்சையே அந்த தெய்வங்கள்னாலே மோட்சம் கிடைக்காதா கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா கிடைக்கிறதா தான் கிடைச்சிருக்கணுமே இல்லை. சில ஜென்மமா மோட்சமே, சில ஜென்மமா நீ தெய்வத்தையே சேவிக்கலையா, இல்ல இந்த ஜென்மத்திலாம் பிற தெய்வத்தை சேவிக்கலையா, இப்ப என்ன கிடைச்சது உங்களுக்கு இது வரைக்கும்? ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து, ஓடி ஓடியில அழகான வார்த்தை, ஓடினேன் ஓடி அப்படிங்கிறார் திருமங்கி ஆழ்வார். அந்த மாதிரி எத்தனை சம்சாரத்துல ஓடின்னு தானே இருக்கா, இப்ப வாழ்க்கையிலேயே ஓடுறாங்கிற எல்லாரும் எதேதோ பலனை நினைத்து நினைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரும். அது மாதிரி ஓடி 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 எத்தனையோ பிறப்பு எடுத்து ஓடுறதுங்கிறது எப்படின்னு கேட்டா, இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இங்கே ஓடுறத சொல்லல, பிறப்புல ஓடிந்துக்க, ஒரு பிறப்பும் அடுத்த பிறப்பும் அடுத்த பிறப்பும் பல பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி இவ்வளவும் வர இவ்வனாதி காலமெல்லாம் தேவதாந்தரத்தை ஆசிரியித்து என்ன பிரயோஜனம் பெற்றீர்? ஆனவின்பு இந்த தேவதாந்தரங்களை விட்டு ஒளிந்து நின்ற பிரான் திருவடிகளை ஆசிரியிப்பது அப்படின்னு நான் அழகா சாதிக்கிறேன். ஆனால் அது காலமாக எத்தனையோ தெய்வம் சேவிச்சு இருக்குங்களே, என்ன கிடைச்சது? பல்படிகால் வழியேறி, வழியேறினா தத்த தேவதா ஆராதன வர சாஸ்திரங்களை ஆசிரியித்து, அந்த தெய்வத்தை ஆசிரியித்து அவளுடைய சாஸ்திரங்களை நம்பி இந்த தெய்வத்துக்காக நாமகீர்த்தனம் பண்ணி அவருக்காக கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி கடுதியில ஏதோ பலன் கிடைக்கும், அந்த பலனை பெற்று மறுபடியும் சம்சாரத்திலே இருக்கும். அதனால கூடி வானவரேத்தன் திருக்குறுகூர் அதனுள் உம்முடைய தெய்வங்கள்னு ஒன்று இருக்கேன், தெய்வங்கள் எல்லாம் தொழும்படியாக திருக்குறுகூர்லே இருக்கக்கூடிய ஆடி ஆடு புட்கொடி ஆதிமூர்த்தி கருடத்வஜன், ஆடும் புட்கொடி கருடத்வஜன் கருட வாகன வேதத்தையே வாகனமாகவும் வேதத்தையே துவஜமாகவும் உடையவன் அப்படிப்பட்ட ஆதிமூர்த்தியான எம்பெருமானுக்கு அடிமை புகுதுவே அவனை ஆசிரிக்க வேண்டும், அதுதான் செய்ய வேண்டியது என்பதாக அர்த்தம். இப்படி பிற சாஸ்திரங்கள் பிற தெய்வங்கள் இதற்கால் பலன் இல்லை என்பதாக அருளி செய்கிறார். இங்கே சுவாமி தேசிகன் ஸ்லோகத்திலே சாதிக்கும் போது கல்பாந்தே பிஸ்தி தத்வாத் சகல சுரகண திருஷ்டுபாவாத் ஜனானாம் ரக்ஷாத்யாபாதகத்வாத் சிவ விதிபரணாத் சர்வதேவாத்மபாவாத் தத்தத் கர்மானுரூபம் ஃபலவிதரணதஹ வைனதேய த்வஜத்வாத் மார்க்கண்டேயாவநாதேஹே பிரபும் அசகதஜித்வாஹ சர்வாமரோச்சம். இந்த முன்பாசுரத்துக்கு தாற்பயம் சொல்லிச்சேன், எல்லீரும் வீடு பெற்றால் விலையில்லை என்றே அப்படின்னு சொன்னது வச்சுட்டு தத்தத் கர்மானுரூபம் பல விதரணக்காக, அதான் அழகான விஷயம், தாற்பயத்தை சாதிக்கிறாங்கிறது அதான் தாற்பய ரத்னாவளியின் பெண். இந்த பதத்துக்கு இதை அப்படியே மாற்றி போட்டால் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்ன அர்த்தம் அப்படின்னா பிள்ளான் சாதித்த மாதிரியாக தேசம் சாதிச்சா கர்மானுரூபம் பலம். ஏன் எல்லாருக்கும் மோட்சம் இல்லைன்னா உன்னுடைய கர்மானுரூபம் பலம். ஏன் நான் வந்து மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணலைன்னா உனக்கு கர்மம் இல்லை, ஏன் எனக்கு அந்த ஞானமே வரலன்னா அதுக்கேற்ற கர்மா இல்லை, எல்லாமே கர்மாதீனமாக தான் வருது. பிரபன்னச்சேதா சுச்சரித்த பரிபாக விதையா விளம்பேன பிராப்தி பஜன சுகமே கச்சை குணம் பரஸ்யாசு பிராப்தின்னு சொல்றார். ஏன் ஒருத்தர் பக்தி யோகம் பண்ற, ஏன் ஒருத்தர் பிரபத்தி யோகம் பண்றான்னு ஒரு இடத்துல கேட்டிருந்தார், அதுவும் கர்மாதீனம் தான் அப்படின்னு. அதனால கர்மானுரூபம் பல விதரணத்தா சாஸ்திர மரியாதையை எம்பெருமான் கீப் அப் பண்றார் அப்படிங்கிறபடினாலும் வைனதே யத்வஜத்வாத் ஆடு புத்தொடி ஆதிமூர்த்திக்குன்னு கருடத்வஜனாக இருக்கான், கருட வாகனாக இருக்கான், வேதம் வேத கேட்டு வேத வாகனம் கருடங்கவும் வேதம், அதனால வேதத்திலே சொல்லப்பட்டவன் வேத நாயகன் அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. பிற தேவதைகளுக்கெல்லாம் கிடையாது,
இந்த பத்து பாட்டுக்குமே சாரம் இதுதான். சுவாமி நம்மாழ்வார் பிற மதங்களை எல்லாம் அழகாக எடுத்து சொல்லி கண்டிப்பது இங்க இந்த திருவாய்மொழியில். பராங்குஷர் அப்படின்னு திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரியாக, அதனால அந்த தாற்பயத்தை சுவாமி சாதிக்க இன்னொரு அழகான விஷயம் உண்டு. இந்த மாதிரி பிற மதங்களை எல்லாம் எடுத்து நிரசனம் பண்ணும்போது சுவாமி தேசிகன் தமிழ்ல இதை ஒரு பிரபந்தமா சாதித்தார், பரமத பங்கம். இது ஒரு ரகசியமா சாதித்தார், பரமத பங்கம் அப்படின்னு ரகசிய கிரந்தமா, ரகசிய கிரந்தம் இருக்கு, பிரபந்தமாவும் இருக்கு. என்ன தமிழர்கள் இருக்கோ எல்லா மதத்தையும் எடுத்து சொல்லி, தமிழ் பாட்டுகளை எடுத்து சொல்லி, இல்ல தமிழ்ல புரியும்படி எடுத்து சொல்லி ஒரு கிரந்தம் சாதித்து தேசிகன் மாத்திரம்தான். திருவேந்திபுரத்தில் சுவாமி எழுநிலை இருக்கும்போது அங்கே பிற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து ஒன்னாந்து வாதம் பண்ணவராக அவர்களை எல்லாம் சுவாமி தேசிகன் ஆனாயமாக, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பரமசுந்தரம் சாதித்தான்னு சொன்னார். ஐயமராது சமய குறும் வருத்தம் அணி அரங்கரடியவர்கே அடிமிதி யோகம். ஐயமரா அது சமய குறும் வருத்தம், அது சமய குறும்பு கொள்ளும் ஆறு மதம் பார்த்தான் அது சமயங்கள் பதைப்பான்னு சொன்ன ஆறு மதம் அதையெல்லாம் அறுப்போம் குறித்தோம். இதற்கு திருவேந்தியிலே தேவநாதன் ஏற்பாடு பண்ணான். ஐந்தனர்களில் முன்னாள் புணராத பரமரத்தோ, பொன்னையில் முன்னாள் புணராத பரமரத்தோ தூரித்தோமே அப்படின்னு அன்றைக்கு ஐந்தையில் நடந்ததை பின்பு கிரந்தமாக எழுதி வைக்க வேண்டும் என்பதாக எழுதி வைத்தவர் சுவாமி. நம்மாழ்வார் அவருடைய கனவை ஒரு விதத்திலே நினைவாக்கினவர் சுவாமி. பரமத பங்கத்துக்கு பிறகு சம்ஸ்கிருத்தில் ஒரு கிரந்தம் ஒன்று இருக்கு, சர்வ தரிசன சங்கிரகம் அப்படின்னு பேர் இருக்கு. பிற மதங்களை எல்லாம் பற்றி சேர்த்து வச்சு ஒரே கிரந்தத்தில் இருக்குன்னா அந்த சர்வ தரிசன சங்கிரகம் அப்படிங்கிற புஸ்தகம், அது ரொம்ப பிரசித்தமான புஸ்தகம். ஆனால் அதற்கும் முன்னாடியே சுவாமி தேசிகன் தமிழில் சாதிச்சார் அந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை. பொதுவாக ஒவ்வொரு கிரந்தமும் அந்தந்த மதத்தை சொல்லும், அவ்வளவுதான், பிற மதத்தை சொல்லாது. ஆனால் எல்லா மதத்தையும் குரோடீகாரம் பண்ணி ஒரு இடத்துல சொல்லி அதில் தம் மதத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதாக இந்த ரெண்டு கிரந்தம் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் சர்வதரசன சங்கிரகம், தமிழில் வந்து சுவாமி தேசிகன் அந்த சர்வதரசன சங்கிரகம்ங்கிறது அத்வைதவாதம். சுவாமி தேசிகன் வந்து இந்த பரமத பங்கத்தை மணிப்புரவாளத்திலையும் அதுக்கப்புறம் தமிழ் பாசுரத்திலையும் அருளி செய்து எதுக்காக கேட்டான்னா, இதெல்லாம் ஏதோ மொத்தமும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் புரியும், நமக்கெல்லாம் புரியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எளிமையாக பாசுரங்களிலே நான் வந்து அருள் செய்கிறேன் என்பதாக சாம்ஸ்கிரிமிர் பிராமடேபிர் ஜனான் எஸ் சமுஜீவயாமாச அப்படின்னு லோக உஜ்ஜீவனத்துக்காக தானே சுவாமி தேசிகன் அவதார். அதனால எல்லாருக்கும் இதில் சாங்கியம் யோகம் ஜெயினம் பாசுமதம் எல்லா மதமுமே இருக்கு அதில், பரமத பங்கம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில். இப்படி ஆழ்வார் திருவுள்ளப்படி இப்படி பரமத்தை நிரசனம் பண்ணி நமக்கும் அதை புரிய வச்ச சுவாமி தேசிகன் தான் இப்படி ஆச்சரியமாக ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படிங்கிறதையும் ஆழ்வார் திருவுள்ளம்படியாக ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணினாலே தவிர மோட்சம் கிடைக்காது என்பதாக சாதிக்கிறார். இது யார் திருவுள்ளம் அப்படின்னா ஆழ்வார் திருவுள்ளம், எம்பெருமானார் திருவுள்ளம் மாத்திரம் இல்ல, எம்பெருமான் திருவுள்ளம் கேட்டா வேதத்தினுடைய தாத்பரியம் அப்படிங்கிறதாக இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது. பூஸ்துதி முதலான ஸ்தோத்திரங்கள்லயும் பல இடங்கள்ல இந்த விஷயத்த சுவாமி தேசிகன் சாதிச்சுங்க. அந்த மாதிரியாக அனாவிருத்தி விஷயத்திலையும் நாம பார்த்தோம். இப்படி ஆழ்வார் திருவுள்ளப்படி அமைந்த சுவாமி தேசிகன் திருவுள்ளம் அந்த பரமத பங்கம் கிரந்தம், அதுவும் அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய கிரந்தம். அது இந்த ஒன்றும் தெய்வம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு விஸ்தாரமான கிரந்தம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஏன்னா சுவமதத்தை பற்றி விஸ்தாரமாக சாதிக்கிறாருங்க, அப்புறம் பரமதத்தை சொல்லி கண்டிக்கிறேன். அடுத்த விஷயமாக அடுத்த பாசுரம், அதிலே
புக்கடுவையினால் தன்னை கண்ட மார்க்கண்டேயனவனை நக்கவிரானும் அன்று உயர்கொண்டது. நாராயணன் அவர்களேன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம் உன்னை சாதிக்கிற, அது கொஞ்சம் விஸ்தாரமாக நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.